ஹே பியூட்டிஃபுல் பீப்பிள், வெல்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஹால் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் வந்து நிறைய சேல் போயிட்டு இருந்து, ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால எல்லா பியூட்டி இன்ஃப்ளூயன்சஸும் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் சேல் பற்றி தான் போட்டுட்ருந்தாங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். நான் என்ன சேலில் ஆர்டர் பண்ணேன்னா, 649 வாங்கினா 649 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீன்ற ஒரு சேல் இருந்துச்சு, அதில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இப்போ அது இருக்கான்னு தெரியல, பட் தென் இப்போ வந்துட்டு ஐ திங்க் பை 3 get 2 சம்திங் லைக் தட் அந்த ஆஃபர் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆயிருந்தது. இந்த மாதிரி பேக்கேஜில் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ யா, வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபேஸ்க்கு எதுவுமே போடல, வெறும் அண்டர் ஐயில் கன்சீலரும் லைட்டாக காம்பாக்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்கோட ஹைட்ரேட்டிங் டின்டட் லிப் பாம் ட்ரை பண்ண போகிறேன். எதுவுமே நான் பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணல, அஃப்கோர்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன் பட் லைக் ட்ரை பண்ணி ஸ்வாட்ச் பண்ணிலாம் எதுவுமே பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச்ட் வித் ஸ்ட்ராபெரி சீட் ஆயில், நரிஷஸ் ஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ளம்ஸ் சாப்ட் லிப்ஸ். அழகாக இருக்க பேக்கேஜிங். ஸோ இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லிப் பாம். செம்ம லைட்டாக இருக்கும் பேக்கேஜிங் வந்து வெளியில் எடுத்ததும். டின்ட் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் பேக்கேஜிங்லாம் பயங்கரமாக மாற்றிட்டாங்க. ஏர்லியர் நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கும்போது ரொம்ப பேசிக்காக இருக்கும் பேக்கேஜிங், ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கும்ல ஆன்லைனில், லிப் பாம் லிப் க்ளாஸ் கண்டெய்னர்ஸ், அதில் வந்துட்டு ஜஸ்ட் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு அந்த ஒரு எனாமல் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூலாக இருக்கும் பாருங்க, பேக்கேஜிங் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஆயிலா இல்லை ஸ்ட்ராபெரின்றது ஷேடா, ஐ திங்க் இது ஷேடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு லேயர் அப்ளை பண்ணால் டின்ட் நல்லா வருது. ஆனால் இது வந்து ஆக்சுவலி இது வந்துட்டு செம்ம ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. கிளாஸ் ஐ மீன் சாரி பாம் அண்ட் ஸ்மெல் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல். ஹைட்ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பாம்லாம் இருக்குது லைக் வாசலின் ஆர் நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ட்ரக் ஸ்டோர் பாம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இது மோர் ஆஃப் லைக் ஆயிலி மாதிரி இருக்குது. நம்ம கீ அப்ளை பண்ண எப்படி இருக்கும் லிப்பில், அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த கோரல் பீச்சி ஷேட்ஸ் எல்லாம் வந்து என் ஃபேஸ்க்கு செட்டே ஆகாது. நான் பார்த்து டார்க் ஷேடு ஆர்டர் பண்ணேன், ஆனால் நான் எங்கேயுமே ரீசர்ச் பண்ணலை. நானாக டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் இருக்க ஷேட் ஷார்ட் வச்சு நான் ஆர்டர் பண்ணேன் பிகாஸ் எல்லோரும் இந்த மாதிரி உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஆர்டர் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் அந்த டைமும் இருக்காது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா அந்த ஷேட் ஷார்ட்டில் இருக்கிறத வந்து நான் ஆர்டர் பண்ணி அது எப்படி நேரில் வருதுன்றதை ரிவ்யூ போடலாம் தான் நான் நினச்சேன். ஸோ அந்த ஷேட் ஷார்ட் வந்து நான் இங்கே போடுறேன், நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன்றதை. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டே க்ரீம் ப்ளஷ். பேக்கேஜிங் டாப் நாட்ச், சும்மா சொல்லவே கூடாது. ப்ரைஸ்க்கு ரொம்பவே இங்கே பாருங்கள் செம்ம ஃபிட்டியாக இருக்குது பேக்கேஜிங்கு. இது வந்து ஷேட் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஜெல்லி. இது வந்து க்ரீம் ப்ளஷ். எனக்கு ப்ளஷ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இப்போது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் முன்னாடிலாம் நான் ரொம்ப அதிகமாக ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன். இவன் தான் என் ஃபேஸ் ரவுண்டாக இருந்தாலுமே எனக்கு இன்னும் ப்ளஷ் போடும்போது எனக்கு ஒரு லைவ்லினஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபேஸில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலேயே ஒட்டிகிட்ருக்கிறது மட்டும் தான் எடுக்கிறேன், கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரில பிக்மெண்ட், நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேபி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ளஷ். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஷ்ஷு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஷ்ஷை. இது ரொம்ப ஒரு மாதிரி திட்டு திட்டாக திரி திரியாக இல்லாமல் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்டு கையிலையும் ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். நான் ரொம்ப ட்ரை பண்ணலை, எனக்கு ப்ரெஷ்ஷில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் பண்ணேன், பட் நீங்கள் கையிலையும் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது பெப்டைட் இன்ஃப்யூஸ்ட் லிப் ஆயில். இதில் ஷேடு வந்து மிஸ்டிக் மல்பெரி 03. கலர் இஸ் ஆசம், உள்ளே இந்த கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ லவ் திஸ் கலர். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகும். ஒரு மாதிரி பவுடர் பிங்க் டஸ்கி பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ் சூட் ஆகும், பட் கோரல் ஷேட்ஸ் எனக்கு சூட் ஆகாது.
சேம் கலர்னு சொல்ல முடியாது பேக்கேஜிங்கும் இதுவும், பட் ஆல்மோஸ்ட் சேம் ஃபேமிலி தான். லைக் லிப் பாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப பீச்சி கோரல் மாதிரி இருந்தது, பட் உள்ளே டார்க்காக இருந்தது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. கிரேப்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்மெல் அடிக்குது. இந்த லிப் ஆயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இது, லைக் ஃபர்ஸ்ட் லிப் ஆயில் பர்ச்சேஸ். நான் லிப் ஆயில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து நான் வாங்கினது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லிப் ஆயில் பர்ச்சேஸ். லிப் ஆயில் வந்து நீங்கள் லிப் க்ளாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். லிப் க்ளாஸ் என்னென்னா வெறும் லிப்ஸ்டிக் போட்டுட்டு டாப்பராக யூஸ் பண்ணுறது, இல்லை ஜஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறது. இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் காட்டுறேன். இது வந்து ஒரு டேக்கு எவ்வளோ நேரம் லாங்காக லாஸ்டிங் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கணும்னா ஷார்ட்ஸில் பாருங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன் ரீல்ஸில். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு தம்ஸ் அப், ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ப்ராடக்ட் தான் நான் வாங்கினேன். இது வந்து இந்த டபுள் எஃபெக்ட் ஐ பென். இது வந்து ஒரு டபுள் எஃபெக்ட் ஐ பென். இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கினேன். லைனர், பென் லைனர் இருக்குல்ல அந்த மாதிரி. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம். ஐ லைக் பென் லைனர் மோர் தென் நார்மல் லைனர்ஸ். பட் என்னென்னா பென் லைனர்ஸ் வந்து சீக்கிரம் போயிடும். நார்மல் லைனர்ஸ் வந்து ரொம்ப லிக்விட் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பென் லைனர்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டபுள் சைடட் டிப் இருக்குங்க, நான் இதை நோட்டீஸே பண்ணலையே வாங்க ஆர்டர் பண்ணும்போது. இந்த சைடு வந்து ட்ரமேட்டிக் டிப்பு, இந்த சைடு ப்ரிசைஸ் டிப்பு. ட்ரமேட்டிக் டிப், ப்ரிசைஸ் டிப்புன்னு இருக்குது. நம்ம வந்து ப்ரிசைஸ் டிப் ட்ரை பண்ணலாம். ஸோ டிப் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நல்லாயிருக்கும். அப்படி செம்மையாக இருக்குது. இந்த இது வந்து அஃபோர்டபுள் தான். இந்த இன்சைட் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஃபுல்லாகவே அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இதில் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த டிப்பே செம்மையாக இருக்குது. நம்ம ட்ரமேட்டிக் டிப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஐயில் நான் ட்ரமேட்டிக் டிப் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரமேட்டிக் டிப் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. ப்ரிசைஸ் டிப்பை விட பேஸ் கீழே இருந்து திக்காக வந்து மேலே வந்து ஷார்ப்பாக வருது. ஸோ இன்னும் ட்ரமேட்டிக் அப்ளிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் போல். இந்த சைடு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு ஆக்சுவலி நான் ஒழுங்காக போடலை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ட்ரமேட்டிக் ட்ரிப்பையே வந்து நம்ம ப்ரிசைஸ் டிப் மாதிரி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் டிப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ட்ரமேட்டிக் எஃபெக்டை ரொம்ப திக்காக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து பெண்ட் பண்ணிக்கணும். நான் இப்படி வச்சு போட்டேன் இல்லையா, நீங்கள் திக்காக போடுறீங்கன்னா இப்படி வச்சு கொஞ்சம் ஒட்டின மாதிரி பெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரமேட்டிக் எஃபெக்ட் வரும். ஆசம் ப்ராடக்ட், என்னோடய ஃபேவரட் ஒன், பை ஃபார் த ஃபேவரட் ஒன். இன்னும் ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, பை ஃபார் த ஃபேவரட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டா ரெடி இலுமினேட்டர், இலுமினேட்டிங் ஹைலைட்டர். ஆக்சுவலி இது வந்து நம்ம மேக்கப் முன்னாடி போடலாமா? நான் ப்ராப்பராக பார்க்கல, ஐம் சீரியஸ்லி டெல்லிங்கோ. நான் ரொம்ப டைம் எடுத்துலாம் ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதை என்ன கிளைம் பண்ணேன்னா, லைட் வெயிட், லாங் வேர், நான் ஸ்டிக்கி, ஆயில் ஃப்ரீ, நேச்சுரல் ரேடியன்ட் அண்ட் க்ளோயிங் லுக். இது ஷேட் பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ. ஸோ இது ரெண்டு சைடு வருது, ஒரு சைடு அப்ளிகேட்டர்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஜாஸ்திலாம் இல்லை. வரும் ரொம்ப நாளைக்கு. ஆக்சுவலி ரெகுலராக மேக்கப் போடுற இது வந்து பின்னாடி சைடு வந்து, இது வந்து ப்ரெஷ்ஷோ, ப்ரெஷ் இல்லை, இது ஆக்சுவலி ஸ்பாஞ்ச். டைரெக்டாக அப்படியே ஸ்டிக் மாதிரி அப்ளை பண்ணுறதை விட கையில் எடுத்து அப்ளை பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுவேன். லைக் மேபி ப்ராப்பராக மேக்கப் பண்ணும்போது இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் ஹைலைட் தெரியுதா இங்கே உங்களுக்கு? ஸோ இந்த ஹாலில் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு. இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட லிப் க்ரீம், ஹைட்ரோஃபில்லிங் டெக்னாலஜி வித் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் மாய்ஸ்சரைசிங். இதில் வந்து நைசனமைட், அவகாடோ ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில் மூணுமே இருக்குது. இது வந்து ஒரு லிப் லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி. இன்சைட் 10 ஈரோஸ்ன்றது இந்த ஷேடு. அண்ட் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு டார்க்கர் ஷேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கேஜிங் இப்படி இருக்குது. ஸோ எப்படி இருக்கோன்னு தெரியல. வெப்சைட்டில் நான் ஒரு டார்க்கர் ஷேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ
இதுதான் ஷேட். ஒரு மாதிரி மெரூன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிரிக் ரெட்டு, மெரூனிஷ் ரெட்டு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப மெரூனாக இல்லாமல் இந்த டிஷர்ட் கலர், ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி இந்த டிஷர்ட் கலர் அப்படி தான் இது போட்டிருக்கு. அண்ட் பேக்கேஜிங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷர்ட்டை விட பிரைட்டாக இருக்குது, அண்ட் பேக்கேஜிங் செம்ம ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வாண்டா. நோ, ஏன் இவ்வளோ கோரலாக இருக்குது? லிப் ஆயில் மேலேயும் ட்ரை பண்ணுறதுனால இப்படி இருக்கான்னு தெரியல, பட் நான் லிப் ஆயில் ஃபுல்லாக வந்து லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னும் சுத்தமாக நல்லா இல்லை. ஐ டோன்ட் லைக் இட். டெக்ஸ்டரும் எனக்கு பிடிக்கல. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறதில்ல, ஃபுல் லிப் கவர் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் இந்த ஷேடு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ நான் கண்டிப்பாக லிப் லைனர் அப்ளை பண்ண அவுட்டரில் நான் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே லிப் லைனர் அப்ளை பண்ணாலும் நல்லா இருக்காது, பிகாஸ் இட்ஸ் வெரி பவுடரி. க்ரீம் அண்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணால் ஒரு டெக்ஸ்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. சுத்தமாக இந்த ஷேடு எனக்கு செட்டே ஆகலை. ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது டார்க்காக தான் இருந்தது அந்த ஷேட் கார்டில். ஏன் இந்தளவுக்கு கோரலியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. க்ரீமியாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு மாதிரி பிளெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு திக்காக இருக்குது, அதான் பிரச்சனை. க்ரீமியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரையிங் ஆகாது, பட் பிளெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு திக்காக இருக்குன்னா நான் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். மேபி நான் ஒழுங்காக அப்ளை பண்ணலைன்னா அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஐ திங்க் ஐ குட் மேக் திஸ் ஒர்க். நான் இங்கே ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் வச்சுருக்கேன், மேபி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது ஒர்க் பண்ண வைக்க முடியாது, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் போடுறணும்னா வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து என் ஃபேஸ்க்கு செட் ஆகும் தான், செட் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்ஃபிட் மேட்ச் பண்ணால் தான் இந்த லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டெய்லி வேர் சட்டில் லிப்ஸ்லாம் அவுட்ஃபிட்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக் கிடையாது. இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் எவ்வளோ தான் லிப் லைனர் போட்டு தீட்டுனாலுமே தெரியுதா ஒரு மாதிரி ஒட்டுது, மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் செம்ம திக்காக இருக்குது. நம்ம மேபிளின் சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் பிக்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் அந்த மேபிளின் சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்ளை பண்ண பிறகு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சுத்தமாக பிளெண்ட் பண்ணவே முடியல. பேட்சாக நம்ம எடுத்து தெரியாமல் ப்ராடக்ட் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா இது பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே இன்ட்ரோ ஃபில்ம் பண்ணிடலாம்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட்டை போது நான் இன்ட்ரோ. ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா லிப் லைனர். இட்ஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபேவரட். அண்ட் செகண்ட் வில் பி ப்ளஷ் and lip oil, and third one will be lip balm. And illuminator is fine, but அந்த லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா க்ரீம் லிப்ஸ்டிக்கு, நோவே, அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரேட்டிங்கு. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது நல்லா இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லா ப்ராடக்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ஐ வுட் கிவ் 10 out of 10. பர்ஃபெக்ட் பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங் இஸ் ஆல்சோ. வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் இஸ் ஆல்சோ லைக் 9 out of 10 நான் கொடுப்பேன். அண்ட் ப்ராடக்டோட டெக்ஸ்டர், ப்ரைஸ் ரேஞ்ச் வில் பி அகெயின் 9 out of 10 கொடுப்பேன். ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7 out of 10 கொடுப்பேன், பிகாஸ் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தது. பட் தென் ஒரு ப்ராடக்ட் தவிர்த்து மிச்சம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து லைக் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. நீங்கள் காலேஜ் போகிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கம்மி ப்ரைஸஸில் வந்து ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட் அந்த 4 ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யா, இதுதான் என்னோடய இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஹால் அண்ட் ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தர் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு பட்ஜெட் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching, guys. Bye.